நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். பிப்ரவரி மாதம் 27 சனிக்கிழமை, தவக்காலத்தினுடைய முதல் வாரம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய செய்தியிலிருந்து வாசகம், 5 43 தொடங்கி 48 வரை உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உமக்கு அடுத்திருப்பவனிடம் அன்பு கூர்வாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை துன்புறுத்துவதற்காக இறைவனிடம் வேண்டுங்கள். இப்படி செய்தால் நீங்கள் உங்கள் விண்ணக தந்தையின் மக்கள் ஆவீர்கள். ஏனெனில் அவர் நல்லவர் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தெழச் செய்கின்றார். நேர்மையாளர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கின்றார். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்கள் என்றால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும்? வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா? நீங்கள் உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவர்களுக்கு மேலாக செய்து விடுவதென்ன? பிற இனத்தாரும் இவ்வாறு செய்வதில்லையா? ஆனால் உங்கள் விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருக்கும். இறைமகனேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, விண்ணக தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராக இருங்கள். இந்த மைய பொருளை வைத்துக் கொண்டு இன்றைய வாசகம் சுற்றி வருகின்றது. நேற்று நாம வாசித்த அந்த வாசகத்தினுடைய தொடர்ச்சி, உங்களிடையே அப்படி இருக்க கூடாது அப்படின்னா உங்களிடையே எப்படி இருக்கணும் அப்படிங்கறத இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது. அன்பு மையம், அன்பை மட்டும் ஆதாரமாக கொண்டு, அன்பை மட்டும் மையமாக கொண்டு நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும். அன்பை ஆதாரமாக கொண்ட ஒரு கிறிஸ்துவ வாழ்வை வாழ வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. உலகத்தின் தொடக்கத்திலிருந்து உலகம் முடிகிற வரைக்கும் இந்த அன்புதான் ஒரு ஆதாரமாக மையமாக இருக்கும் என்பதை இயேசு பல்வேறு நிலைகள்ல நமக்கு தெளிவாக சொல்லிக்கொண்டே இருப்பார். இவன் இயேசுவனுடைய விண்ணகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுல, 2 வருகையின் போது இந்த உலகம் எப்படி இருக்கும், என்ன அடிப்படையில இந்த உலகிற்கு ஏசு தீர்ப்பு வழங்க போகிறார் அப்படிங்கிறது அன்புதான் மையம். நான் நோயிட்டிருந்தேன், என்னை காண வந்தீர்கள். நான் சிறையில் இருந்தேன், என்னை காண வந்தீர்கள். எனக்கு நான் தாகமிட்டு இருந்தேன், எனக்கு நீர் கொடுத்தீர்கள். நல்லா சொல்லும் போது அது அன்பு மையம் தானே. அன்பை மையமாக கொண்டுதான் தீர்ப்பு இருக்கும். இயேசுவனுடைய அந்த இறுதி தீர்ப்பு அன்பு மையமான தீர்ப்பாகத்தான் இருக்கும். யாரெல்லாம் அன்போடு இருந்தார்களோ, யாரெல்லாம் எதையும் எதிர்பார்க்காமல் அன்பு செய்தார்களோ அவர்களுக்கு சிறப்பான ஆசீர்வாதம் உண்டு என்பதை இயேசு இந்த நாளில் ஞாபகப்படுத்துகின்றார். இந்த நற்செய்தி பகுதி வழியாக ஞாபகப்படுத்துகின்றார். நாளைக்கு இந்த தவக்காலத்தினுடைய 2 கடந்து போகிற இந்த ஒரு வாரம் முடிஞ்சு அடுத்து இன்னும் நெருங்குகிற வேலை. தவக்காலம் வேகமா ஓடிட்டு இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம், விபூதி புதனை தொடங்கணும், அப்படியே சடசடன்னு வந்து ஒரு வாரம் முடிந்து விட்டது. விபூதி புதன் முடிந்து ஏறக்குறைய 10 கடந்து விட்டோம் என்பதை இந்த நாள் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. எனவே இந்த நாள்ல இந்த அன்பை மையமாக கொண்டு, இயேசு அன்புக்காகவே பிறந்தார், அன்புக்காகவே வாழ்ந்தார், அன்புக்காகவே இறந்தார், அன்பிற்காகவே உயிர்த்தார் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த அன்பு மைய ஒரு திருச்சபையை, அன்பு மைய வாழ்வை வாழ்வதற்கு இறைவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக, அந்த உதவியை இறைவன் தர வேண்டும் என்பதற்காக ஜெபிப்போம். ஜெபிப்போம்பா. அன்பை உருவான இறைவா, இதோ நீர் சொல்லி இருக்கிற அந்த அன்பு, நீ சொல்லி வைத்திருக்கிற அந்த அன்பு மையப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவும், 1 Corinthians 13 பவுலடியார் பேசுவது போல, நான் அன்பு, எனக்கு மட்டும் அன்பு இல்லை என்றால் ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தாளமும் போ நானேன் என்ற வார்த்தைக்கு ஆண்டவரே, கிறிஸ்துவம் அன்பை மையமாக கொண்டது, கிறிஸ்துவம் அன்பையே ஆதாரமாக கொண்டது. அந்த அன்பிலே தொடர்ந்து வாழ அருள் தர உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல் அன்பு இறைவன் தந்தை மகன் தூதி ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.